ரஞ்சினி, நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் வந்து இந்த இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ரெகுலராக வந்து நம்ம நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இது எல்லாமே சேர்த்துட்டு இருப்பாலும் பற்றி தான் வந்து நம்ம வீடியோ வந்து போடுவோம். இந்த இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ. அது நம்ம சொல்ல போகிறது என்ன, சிம்பிள் டிப்ஸ் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது உடல் உறுப்பு பொறுத்தவரைக்கும் வந்து ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய விஷயம் இது. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, உடல் ஈடுபாடும் முக்கியமான தேவை எதுன்றதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து சொல்லியிருக்கோம். இந்த இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் என்னென்னா எது முக்கியமான தேவைன்றதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் செக்ஸ் இது பொறுத்தவரைக்கும் வந்து ரொம்ப முக்கியமான தேவை வந்து உங்களுக்கு எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த விஷயம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வரணும்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுறது. ஏன்னா முக்கியமான தேவை எதுன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பொறுமை தான். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமே வந்து டைம் ஆகக்கூடாது. அப்படி தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து அப்படி தான் வந்து ஆகிட்டோம். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் டைம் இருக்கும், டக்கு டக்குன்னு முடியணும் அப்படின்ற மென்டாலிட்டி தான் நம்ம எல்லாருமே வந்து அப்படி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அதே மாதிரி வந்து அவசர அவசரமாக நீங்கள் காட்டினீங்கன்னு வந்து பார்த்தா இதனால் வந்து பாதிக்கப்படுறது வந்து யாருன்னா ரெண்டு பேருமே வந்து அதிக அளவில் பாதிக்கப்படும். இது மெயினாக வந்து பாதிக்கப்படுறது யாருன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பெண்கள் தான் வந்து அதிக அளவில் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா ஆண்களை பொறுத்தவரைக்கும் வந்து நீங்கள் அவசர அவசரமாக செஞ்சீங்கன்னு வந்து பார்த்தா நம்ம நிறைய வயசில் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்ஸ் வந்து அவங்க உறவுகள் வந்து ஈடுபடும்போது ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு வந்து பார்த்தா ஆண்களை பொறுத்தவரைக்கும் வந்து ஈஸியாக வந்து உச்சக்கட்டம் வந்து போயிடுவாங்க. ஆனால் பெண்களை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து ஈஸியாக வந்து அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உச்சக்கட்டம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷமாவது வந்து தேவைப்படும். அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு சிங்கிள் டைம் இன்டர்கோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து உச்சக்கட்டம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஆண்களை பொறுத்தவரைக்கும் அந்த அப்படி 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 கிடையாது. ஒன்ஸ் வந்து பண்ணிவிட்டாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து அவங்க வந்து அகைன் வந்து ரெடி ஆக முடியும். இப்போ பெண்களை பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு வந்து உச்சக்கட்டம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய ஆண்கள் பண்ணுற தப்பே வந்து என்னென்னு வந்து பார்த்து இதுதான் வந்து அவங்க எடுத்த உடனே என்னென்னு வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து இன்டர்கோஸில் வந்து நீங்கள் வந்து ஈடுபட்டு அது மாதிரி ஈடுபட்டிங்கன்னு வந்து பார்த்தா பெண்கள் வந்து உங்களால் வந்து சாட்டிஸ்ஃபையாக வந்து பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போகிறது யாரும் நிறைய விஷயத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபோர் பிளேயில் உங்கள் வந்து டைம் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பார்ட்னர் வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஏன்னா செக்ஸ் பொறுத்தவரைக்கும் டேரெக்டாக நீங்கள் வந்து இன்டர்கோஸ்லேயே நீங்கள் டேரெக்டாக ஈடுபட்டிங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசி ஒரு 10% தான் வந்து அதில் வந்து சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். மீதி வந்து 90% எதுனா நீங்கள் வந்து ஃபோர் பிளேயர் எந்த அளவுக்கு வந்து டைம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உச்சக்கட்டம் வந்து ஈஸியாக பார்த்துக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து தூண்ணும், டைம் எடுத்துக்கிறது தான் வந்து பார்த்தா ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ஆண்களை பொறுத்தவரைக்கும் டக்குனு வந்து உச்சக்கட்டம் போயிடும். ஆனால் பெண்கள் பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லோவாக ரொம்ப நேரம் வந்து எடுத்தால் தான் நீங்கள் வந்து ஸ்லோவாக தூண்டணும். அது தூண்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஈஸியாக அந்த உச்சக்கட்டம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக. அது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பே வந்து இதுதான். எல்லாத்துலேயுமே அவசரப்படுற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னு அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு நம்ம முதல்ல சொன்னோம். ஆண்களும் பாதிக்கப்படும், ஆனால் ஆண்கள் விட வந்து பெண்கள் தான் வந்து நிறைய அளவில் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, எந்த அளவுக்கு வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு எது பிடிக்கும் எது பிடிக்கும் அது வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம். எல்லாருமே வந்து அது நீங்கள் ஐடென்டிஃபை வந்து பண்ணி ஆகணும். அதை பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா லேடிஸ் பொறுத்தவரைக்கும் வந்து நீங்கள் டைம் எடுக்கிறது வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. ஆண்கள் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தா சடனாக வந்து எல்லாமே நடக்கும். ஆனால் பெண்கள் பொறுத்தவரைக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து மென்மையான இப்போ வந்து ஆண்கள் உடம்புக்கும் பெண்கள் உடம்புக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குது. அது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் தூண்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து ரொம்ப நல்லது. இப்போ தூண்டணும்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் தான் வந்து பார்த்தா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியும். அவசர அவசரமாக நீங்கள் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா அந்த தூண்டுதலுக்கான டைமே வந்து அங்கே இருக்காது. அதுதான் செக்ஸ் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ண பிரச்சனையே வந்து ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிரச்சனை இல்லைன்றது வந்து இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ வந்து நல்லது. அதுக்கு வந்து எதுவுமே நீங்கள் செய்யாத வெறும் டைமுக்கு எடுத்தீங்கன்னு வந்து பார்த்தா அது மூலியமாக கூட பிரச்சனை வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக வந்து நீங்கள் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. நம்ம சேனல் வந்து என்ன நோக்கத்துக்கு கோசம் ஆரம்பித்தோம், செக்ஸை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் கோசம் தான் வந்து நம்ம சேனலே வந்து ஆரம்பித்தோம். நம்ம சேனல் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் கவுண்ட் தான் வந்து கம்மியாக இருக்குது. நான் கேட்குறது என்னென்னு வந்து பார்த்தா உங்கள் சப்போர்ட் மட்டும் கூட, ஏன்னா வந்து இன்னும் நம்ம செக்ஸை பொறுத்த நிறைய இன்டென்ஸாக வந்து நிறைய டாபிக் வந்து பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் கேட்குறது என்னென்னு வந்து பார்த்தா உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுங்க. அதே மாதிரி செக்ஸில் பார்த்தோம்னா டவுட்டுக்கு பதிலாக ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக ஸ்பெசிஃபிக் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போடுவோம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து செக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.